ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சர் சிலபஸ்ல மேக்ஸ் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஆக்டிவிட்டி 5 பார்க்க போறப்ப இது பேஜ் நம்பர் 229ல இருக்கு. சோ அந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? A ladder is placed against a vertical wall with its foot touching the horizontal floor. Find the equation of a ladder under the following conditions. சோ அப்ப அந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு லேடர் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. இந்த லேடருக்குரிய ஓரியன்ட் வந்து வால் டச் பண்ற மாதிரி வச்சிட்டாங்க. இன்னொரு எண்ட் வந்து ஃப்ளோரை டச் பண்ற மாதிரி வச்சிட்டாங்க. இந்த ஃப்ளோர் எப்படி இருக்குனா ஒரு ஹாரிசோண்டல் ஃப்ளோரா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் a லேடர் இந்த லேடருக்குரிய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கப்பா. சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த லேடர் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கோம். சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அந்த கண்டிஷன்ல வந்து இந்த லேடருக்குரிய ஈக்குவேஷன் என்ன இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சரியா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பிக்சரோட கொடுத்துட்டாங்க. A ladder is inclined at 60 degree to the floor and it touches the wall at 0.8. So இப்போ இதான் பா இந்த லேடர். இந்த லேடருக்குரிய 1 end வந்து 0.8ன்ற பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுது. சரியா? So next இந்த லேடரும் இந்த ஃப்ளோர் இருக்குமா இல்லையா? இந்த ஹாரிசோண்டல் ஃப்ளோருக்கு இந்த லேடருக்கு இடையில உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லேடர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So இந்த லேடர் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் இருக்கு. சரியா? So இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் குறிய ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன டேட்டா கொடுத்துட்டாங்க? ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. சரியா? So ஆங்கிள் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் குறிய ஃபார்முலா என்னதுப்பா? m is equal to tan theta தான் ஸ்லோப்புக்குரிய ஃபார்முலா. சரியா? சோ இந்த தீட்டாவோட வேல்யூ வந்துப்பா 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல போய் நீங்க தீட்டாக்கு பதிலா 60 சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும்? m is equal to tan 60 டிகிரின்னு வருமா? சோ tan 60 டிகிரிக்குரிய வேல்யூ வந்துப்பா √3. சோ m ஓட வேல்யூ √3. சோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்குரிய ஸ்லோப் வேல்யூ வந்துப்பா √3. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ இப்போ இந்த ரெண்டத்தையும் வச்சு நீங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? எஸ் ஃபார்ம் பண்ணலாம். சோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து நீங்க x1 y1 கன்சிடர் பண்ணிக்கோங்கப்பா. சோ ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது அப்படின்னா y-y1 = m × x − x1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் லேடர் கண்டுபிடிக்கலாம். வாங்கப்பா. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல தீட்டாக்குரிய வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ ஸ்லோப் கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணணும்? m = tan தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சோ தீட்டாக்கு பதிலா நீங்க 60 சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும்? tan 60 டிகிரி வரும். tan 60 டிகிரிக்குரிய வேல்யூ வந்து √3. பா சோ உங்க m ஓட வேல்யூ வந்து √3. சோ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம x1 y1 கன்சிடர் பண்ணிப்போம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி ஸ்லோப் இருக்கு. சோ இப்போ இது ரெண்டு வச்சு நீங்க ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? எஸ் ஃபார்ம் பண்ணலாம். சோ அதுக்குங்க ஈக்குவேஷன் ஆஃப் அ லேடர் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் 0.8 அண்ட் ஹேவிங் அ ஸ்லோப் √3 இஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னதுன்னா y − y1 = m × x − x1. ஸோ ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்லோப் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதான் x1 y1, இதான் m ஓட வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும்? y − y1 வேல்யூ வந்துப்பா 8 இஸ் ஈக்குவல் டு m ஓட வேல்யூ வந்து √3 இன்டூ x − x1 குரிய வேல்யூ வந்துப்பா 0. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வரும்? y − 8 இங்கே அப்படியே வந்துடும். சரியா? x − 0 வந்து உங்களுக்கு x தான் வரும். ஸோ √3 × x வரும். ஸோ இப்போ இந்த y − 8 இந்த சைட் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 0 வந்துடும். ஸோ √3x − y + 8 வரும். இங்கே +y இந்த பக்கம் வரும்போது −y ஆயிரும். இந்த −8 அந்த பக்கம் வரும்போது +8 ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? √3x − y + 8 = 0 கிடச்சிருக்கு. ஸோ தான் இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் லேடர். ஸோ எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் தி ஈக்குவேஷன் ஆஃப் லேடர் இஸ் இந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ டேபிள் காலம்னு நீங்கள் எழுதிக்கோங்கப்பா. ஸோ இந்த டேபிள் காலம்னு என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் லேடர் கேட்டிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா. த ஃபுட் அண்ட் டாப் ஆஃப் அ லேடர் ஆர் அட் த பாயிண்ட்ஸ் 2.4 and 5.1. ஸோ இப்போ இந்த லேடர் இருக்கா இல்லையா? இந்த லேடருக்குரிய ஃபுட் வந்து 2.4 பாயிண்ட்ல டச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அதே மாதிரி இந்த லேடருக்குரிய டாப் இருக்குமா இல்லையா? அந்த டாப் வந்து 5.1 பாயிண்ட்ல டச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த லேடருக்குரிய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணிப்போம். சோ 2.4 பாயிண்ட் ப்ளாட் பண்ணுங்கப்பா. சோ x ஆக்சஸ் 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இதுக்கு நேரா ஸ்கேல் வச்சுக்கோங்க. y ஆக்சஸ்ல 4 எங்க இருக்கு சொல்லி பாருங்க? இங்க இருக்கு. சோ இங்க இருந்து மூவ் பண்ணிட்டே வாங்க. எந்த பாயிண்ட் ஸ்கேல் டச் பண்ணுது சொல்லி பாருங்க? இந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணுது. சோ உங்க 2.4 பாயிண்ட் இதுதான். சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 5.1 சொல்லிட்டாங்க. சோ x ஆக்சஸ்ல 5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ இதுக்கு நேரா ஸ்கேல் வச்சுக்கோங்க. y ஆக்சஸ்ல 1 எங்க இருக்கு சொல்லி பாருங்க? இங்க இருக்கு. சோ இங்க இருந்து மூவ் பண்ணிட்டே வாங்க. எந்த பாயிண்ட் ஸ்கேல் டச் பண்ணுது சொல்லி பாருங்க? இந்த பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுது. சோ உங்க 5.1 பாயிண்ட் இதுதான். சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க? த ஃபுட் ஆஃப் த லேடர் வந்து 2.4 பாயிண்ட் டச் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க வந்து ஃபுட் டச் பண்ணுது, ஃபுட் ஆஃப் த லேடர் டச் பண்ணுது. நெக்ஸ்ட் டாப் ஆஃப் த லேடர் வந்து 5.1 பாயிண்ட் டச் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ டாப் வந்து இங்க டச் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ உங்க
வால் எங்கப்பா இருக்கும், உங்கள் வால் வந்து இங்கே தான் இருக்கும், ஏன்னா டாப் தான் வாலை டச் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க கொஷினில் முதலே. ஸோ உங்கள் வால் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஹரிசான்டல் ஃப்ளோர் எங்கப்பா இருக்கும், இங்கே இருக்கும், சரியா? ஸோ இதுக்கு நேராக நீங்கள் வந்து பர்பண்டிகுலராக எக்ஸாக்ட் பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான் உடைய ஃப்ளோராக இருக்கும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இதுதான் உங்களுடைய வால், இதுதான் உங்களுடைய ஃப்ளோர், சரியா? ஸோ உங்கள் லேடர் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது உங்கள் லேடர். தட் இஸ் டாப் வந்து இங்கே டச் பண்ணுது, பாட்டம் வந்து இங்கே டச் பண்ணுது. புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இந்த லேடருக்கு ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த லேடர் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ்குள்ளே பாஸ் ஆகுது. ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் கண்டுபிடிக்க முடியும். நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னதுப்பா? ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ டூ பாயிண்ட்ஸ். அந்த ஃபார்முலா என்னதுன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ இங்கே எது எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எது எக்ஸ் டூ ஒய் டூன்னு கன்சிடர் பண்ணிப்பேங்கப்பா. ஸோ இதுதான் உடைய எக்ஸ் ஒன் ஒய் ஒன் பாயிண்ட், இதுதான் உடைய எக்ஸ் டூ ஒய் டூ பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லேடருக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் அ லேடர் பாசிங் த்ரூ டூ பாயிண்ட்ஸ் டூ கமா ஃபோர் ஃபைவ் கமா ஒன். ஸோ இப்போ இந்த ஃபைவ் கமா ஒன் தான் நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கோம், இந்த டூ கமா ஃபோர் வந்து எக்ஸ் டூ ஒய் டூனு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இதான்ப்பா. ஸோ இந்த ஃபார்முலாவில் போய் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒனுக்குரிய வேல்யூ வந்தது ஒன் டிவைட் பை ஒய் டூக்குரிய வேல்யூ வந்ததுப்பா ஃபோர் மைனஸ் ஒய் ஒனுக்குரிய வேல்யூ வந்தது ஒன் தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனுக்குரிய வேல்யூ வந்ததுப்பா ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் டூக்குரிய வேல்யூ வந்ததுப்பா டூ மைனஸ் எக்ஸ் ஒனுக்குரிய வேல்யூ வந்ததுப்பா ஃபைவ். ஸோ இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? இங்கே ஒய் மைனஸ் ஒன் அப்படியே வந்துடும், ஃபோர் மைனஸ் ஒன் வந்து த்ரீ வரும், தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்னப்பா வரும்? எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படியே வந்துடும், டூ மைனஸ் ஃபைவ் வந்து மைனஸ் த்ரீ வரும், சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ மிச்சம் இங்கே என்ன இருக்குது? ஒன்று இருக்குது, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் ஒன் இந்த சைட் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் ஒன் இன்டூ ஒய் மைனஸ் ஒன்னு வரும். இந்த ஒன் இந்த சைட் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும்? ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு வரும். ஸோ இந்த மைனஸ் ஒன் உள்ளே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்னப்பா வரும்? மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்னு வரும். இந்த ஒன் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு வரும். ஸோ இப்போ இந்த ஒய் டேர்மும் இந்த கான்ஸ்டன்ட்டும் இந்த சைட் கொண்டு வாங்கப்பா, உங்களுக்கு என்ன வரும்? இங்கே ஜீரோ வந்துடும். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்குது. இந்த மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஃபைவ் ஆயிரும், இந்த ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் ஆயிரும். ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? ஃபஸ்ட் நீங்கள் எக்ஸ் டேர்ம் எழுதிக்கோங்கப்பா, நெக்ஸ்ட் ஒய் டேர்ம் என்ன இருக்குது? ப்ளஸ் ஒய் இருக்குது, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் சால்வ் பண்ணுங்கள், மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் வந்து உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ் வரும். ஸோ ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான். ஸோ எழுதிக்கோங்க, தேர் ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் லேடர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதான் உடைய ஆன்சர்ப்பா, புரிஞ்சுதா? ஸோ அந்த டேப்லெட் காலம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லேடர் எழுதிக்கோங்கப்பா, எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதான் உங்களுடைய ஆன்சர்ப்பா. இந்த டேப்லெட் காலம் கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க, நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு.